ஹாய், காலப்பயணம் அதாவது டைம் டிராவலிங். இப்போ நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைம் டிராவலிங் பாசிபிளா இல்லையா அப்படின்ட்டு. ஆனா உண்மையாவே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ் சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஞானிகள் ரிஷிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அடைஞ்சிருக்காங்க. சரி, ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம சின்ன வயசுல ராமாயணம் மகாபாரதம் அப்புறம் நிறைய சாமி படங்கள்லாம் பார்த்திருப்போம். பாத்தீங்கன்னா அங்க தேவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு இன்னோமினேட் குயிக்கா வந்து மறைஞ்சி இங்க வந்துருவாங்க, பாத்திருக்கீங்களா? இதுவே பாத்தீங்கன்னா ஒரு வகையான டைம் டிராவலிங் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல அங்கிருந்து அந்த லோகத்தில் அந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு டிராவல் பண்றாங்க இல்லையா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு இஎஸ்பி இருக்கும். இஎஸ்பினா எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், அதாவது நடக்கப்போற விஷயத்த முன்னாடியே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு சில நேரத்தில் கனவுல வரும், இல்ல சாதாரண நினைவுல இருக்கும் போதே அவங்க நடக்க போறது தெரிய வரும். சில ரிஷிங்களுக்கு ஞானங்களும் அது பயங்கரமா இருந்திருக்கு, அந்த பவர் நடக்கப்போற விஷயங்களை சொல்றது. இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா பூமி சுத்தி வரும் போது சூரியனை ஜூலை மாசத்துல இந்த குறிப்பிட்ட புள்ளியில இருக்கு, சரிங்களா? இங்க இன்னைக்கு தேதி வந்து ஜூலை 5 அப்படின்னா நான் கனவு கண்டுறேன். என்னன்னா இது மாதிரி இதே ஜூலை 5, 2028 மூன்றாம் உலக போர் வரப்போகுது அப்படின்ட்டு நான் கனவு காண்றேன். நல்லா கவனிங்க, இந்த பூமி இங்க இருக்கு, இந்த புள்ளியில இந்த புள்ளியில இருக்கும்போது ஜூலை மாசம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பூமி சுத்தி சுத்தி வர்றதுக்கு, அப்போ அதே ஜூலைக்கு வர்றதுக்கு 1, 2, 3, 4, 5 சுத்தி சுத்தணும். முழுசா சுத்தி முடிக்கும் போது இந்த ஜூலையில வரணும் இந்த புள்ளியில, அப்பதான் 2028 இல்லையா. அப்போ அவனுடைய எண்ண அலைகள், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்லுவாங்க, மின்காந்த அலைகள் சொல்லிட்டு, அது அந்த குறிப்பிட்ட ஒரு மனுஷனுக்கு அதிகமா இருக்கு, பயங்கர ஃபாஸ்டா டிராவல் பண்ணிட்டு அந்த 5 நடக்கப்போற விஷயத்த முன்கூட்டி அவனுக்கு தெரிவிக்குது. அப்போ அவனுடைய அந்த மின்காந்த அலைகளானது பயங்கர ஃபாஸ்டா டிராவல் பண்ணிட்டு போகுதுலயே, அதுவும் ஒரு வகையான டைம் டிராவலிங் தான். அப்ப நடக்கப்போற விஷயங்களை சொல்றவங்களுக்கும் அந்த டைம் டிராவலிங் இருக்கு. அந்த எண்ண அலைகள் பயங்கர ஃபாஸ்டா டிராவல் பண்ணிட்டு நடக்கப்போற விஷயத்தை முன்கூட்டியே சொல் வைக்குது. புத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்க சிஷியர்களோட ஒரு நதிக்கரையை கடக்க பார்த்திருக்காங்க. நதிக்கரை பயங்கர ஃபாஸ்டா ஃபுளோ ஆயிட்டு இருக்கு, அப்போ அதை கடக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிருக்காரு புத்தர், கண்ண முடியுது மந்திரம் சொல்லியிருக்காரு. உடனே அவரு மறந்துட்டாரு, மறந்துட்டு அந்த கரையில வந்து டக்குன்னு வராரு, இன் நோமினேட். சோ இத வந்து பார்த்தவர்கள் இந்த குறிப்பை எழுதியிருக்காங்க. சோ இது ஒரு டைம் டிராவலிங் தான். அப்ப புத்தர் பீரியட்லயே நடந்திருக்குன்னா நம்ம கற்பனை பண்ண முடியாத சித்தர் காலத்துல, இந்த ராமாயண மகாபாரத காலத்துல இதெல்லாம் இருக்கு. ராமாயண மகாபாரதங்கிற கற்பனை கிடையாது, அது இப்பவும் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பூர்வமா ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் நிகழ்ந்த விஷயங்கள் தான் அப்படின்ட்டு. சோ ஹனுமன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படி ஜம்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது இந்த டைம் டிராவலிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஆளுங்க பண்ணிருக்காங்க. அதுக்காக இப்ப நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப காஸ்ட்லி ப்ராசஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாம அதை முன்கூட்டியே செஞ்சிருக்கோங்கிறது தான் உண்மை. சோ இந்த டைம் டிராவலிங் பத்தின ஒரு அழகிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நன்றி.